வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ வந்திருக்கிற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா மேடவாக்கம்ங்க. மேடவாக்கம்ல ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் பக்கத்திலே இருக்குங்க மன்னர் பிரியாணி அப்படிங்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு நம்ம வந்திருக்கோம். இந்த ரெஸ்டாரண்ட்ல என்ன ஸ்பெஷலு, இதில் யார் கூட சாப்பிட போகிறோம் தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க. மன்னர் பிரியாணி வந்திருக்கோங்க. மன்னர் பிரியாணியில் யார் கூட சாப்பிட போகிறோம்? யார்? ராஜா, அப்புறம் ராஜ மாதா கூட நம்ம சாப்பிட போகிறோங்க. யார் அந்த ராஜா ராஜ மாதான்னு தானே பார்த்துட்டு இருக்கீங்க. வாங்க, அவங்க யாருன்னு உள்ளே போய் பார்க்கலாம். என்றார் திடீரென்று ராயபுரம் வரை பஸ் போய் விட்டு வந்தது, அதை கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள். எனக்கு ஒரு கிளாஸ் கேட்டேன். உத்து குடிப்பதே ஒரு சுகம் தான். இதில் தமிழ் வரவில்லையே. இதில் தமிழ் எங்க இருக்கு? புதுப்பேட்டை சென்று வருகிறேன். எனக்கு அந்த கிளாஸ் எடுத்து கொடு. சுவையாக இருக்கிறது எங்க தண்ணி. கிளாஸிடம் கூட கொரோனா இருக்கலாம். நாம அதனிடம் கூட சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டெய்ன் செய்ய வேண்டும். அப்போது எப்படி குடிப்பே? சோஷியல் டிஸ்டன்ஸ். சோஷியல் டிஸ்டன்ஸிங் என்ன ஆங்கிலம் இல்லையா? சமூக இடைவெளி. சமூக இடைவெளி. இது 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 என்ன இது? அது வந்து ஒவ்வொன்றாக செல்வோம். இப்பொழுது கண்டென்ட் அவர் திணறுகிறார். இவர்களை வைத்து நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியல. நீங்க சொல்லுங்க, நாங்க சாப்பிடுகிறோம். நீங்க ஒவ்வொன்றாக எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கலாம். முதலில் வந்து நான் நண்டை எடுத்து விட்டேன். நானும் நண்டை எடுத்து விட்டேன். ஓகே, எல்லாரும் நண்டை எடுத்துக்கோ. நானும் எடுக்கிறேன். இதுல என்ன இருக்குது? என் கூட வந்தான்னு பாத்துக்கிறேன். நீயும் ஒன்று எடுத்துக்கோ. இல்ல பரவாயில்ல, ஒன்று எடுத்துக்கோ. வீட்டுல வந்து அசிங்கமாக கேட்பேன். அனைவரும் சாப்பிட பாருங்க. சியர்ஸ் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி இங்க பாத்தீங்கன்னா என்ன நடந்திருக்குன்னு நண்டு என்னை வா வா என்று அழைத்துக் கொண்டிருந்தது. அப்போது கடல் உள்ளே போகிறாயா? நன்றாக இருக்கிறது. நன்றி மக்களே. இது அவ்வளவு அருமையாக இருக்கிறது. இந்த குல்ஃபியை சாப்பிடுவது போல் கீழே பிடித்துக் கொள்வதற்கு கம்ஃபர்டபுளாக ஒரு குச்சி வேறு கொடுத்திருக்கிறார்களா? அது குச்சியில கபோதி. நன்றாக பரவு. நண்டுடைய கொடுக்கு. நண்டுடைய கொடுக்கு. இந்த சிக்கனில் குச்சி வைப்பது போல் இதில் வைத்திருக்கிறார்கள். நண்டுடைய கொடுக்கை பார்த்து குச்சி என்கிறார். குச்சி என்கிறேன். நண்டோட கொடுக்கு என்பது பயமாக இருக்கிறது. வேண்டாம், குச்சி என்றே வைத்துக் கொள்வோம். நைஸ் ஒன். இது நன்றாக இருக்கிறது. தாங்கள் எப்படி இருக்கிறது என்று கூறவில்லை. அவர் நன்றாகத்தான் இருக்கிறார். அதனால தான் கல்யாணம் செய்தேன். செருப்பு இருக்கிறது. அழைத்து விடுங்கள். அழைத்து விடுங்கள். அவன் வாழ்க்கையை அழைத்து விட்டான். எப்படி இருக்கிறதா ஐயா? ஓகே. இது 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 வந்து ஒரு பாலைவனத்தில் பாலைவனத்தில் இருக்கும் நண்பா. செஃப் தாமுவோ பட்டுவோ இல்லை, நார்மலாக சொல்லலாம். ஒரு பாலைவனத்தில் ஒருவனுக்கு நீர் கொடுத்த மாதிரி இருக்கிறார் ஐயா. நீங்கள் தூரம் கோபப்படுத்தினாலும் சோரை பார்த்து விட்டால் எந்திரிக்க மாட்டீர்கள் என்று எங்களுக்கு தெரியும். அதனால் தான் இப்படி நடந்து கொள்கிறேன். உளவாளி பாருங்கள் செய்த வேலையை. சர்க்கை விட்டான்.
கொடுக்கை வைப்பதுக்கு அங்க இடமே இல்லையா? அடுத்து நாம் ஃபிஷ் ஃபிங்கர் செல்வோமா? ஓகே, நீங்கள் போயிட்டு வரங்க, எனக்கு கொஞ்சம் அங்க டயர்ட் ஆகும். ஃபிஷ் ஃபிங்கர் அப்படி ஃபிஷ் ஃபிங்கரை தமிழில் என்ன கூறுவது? மீன் ஒரு விரல், மீன் விரல், மீன் விரல், மீன் விரல். அடுத்தாக நாங்கள் உள்ள இருப்பது மீன் விரல், மீன் விரல். அதற்கும் ஜெயசி இது வெட்டி உண்ண வேண்டும். எதை எடுத்தாலும் ராஜமாதா முதலில் சுவைத்து விடுகிறார். இங்க பாருங்க, இருக்குமாடா புகழ், இது எடுக்கவே இல்லை. எஸ் மீன் தான் சாப்பிட மாட்டா? சாப்பிட மாட்டாயா? இதில் அவ்வளவு புரதச்சத்து உள்ளது. புரதம் என்றால் என்ன? புரதம் என்றால் நமது கைகால்கள் நன்றாக இயங்கும். நமக்கு தெரிஞ்சது எல்லாம் விரதம் தான். இது என்ன புதிதாக புரதம் எடுக்கவில்லையா? நன்றாக மன்னித்து விடு. அதை விட ஃபிஷ் ஃபிங்கர் நன்றாக இருப்பதனால் அந்த ஜோக் எடுப்படவில்லை. ஓ, மீன் விரல் அருமையாக இருந்தது. மீன் விரல்கள், மீன் விரல்கள். என்னடா ஒரு நண்டை சாப்பிட்டதற்காக இவ்வளவு பெரிய வாங்க. என்னது இது? ஃப்ரைட் ரைஸ். எனக்கு தெரியாமல் இதே வரை ஆர்டர் செய்திருக்கீங்களா? ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் செய்யவில்லை. என்ன ஃப்ரைட் ரைஸ் அன்பால் கொடுக்கிறார்கள்? கொடுக்கிறார்கள். ப்ரான் ஃப்ரைட் ரைஸ். ப்ரான், ப்ரான் இல்லை, ப்ரான். அந்த பிரியாணியை போட்டு குடிக்க போகிறோம். அந்த சரி ஓகே, மன்னர் பிரியாணி, தி கிங்டம் ஆஃப் பெஸ்ட் பிரியாணி, மன்னர் பிரியாணி. சோ இப்போ வந்து நம்ம மன்னர் பிரியாணி ராஜமாதாவுக்கும் காவலாளி காவலாளிக்கும் கொடுத்துருவோம், கொடுத்து விடலாம். கண்டிப்பா இந்த கைகளை காவலாக நினைத்து கேக்குறேன், தயவு செய்து பிரியாணியை போடுங்க. வந்து ஒரு நிமிஷம் ஆயி. ஓ, இதுதான் பிரியாணியா? இதுதான் பிரியாணி. ஆமா மேடம், முதல்லயே சொல்லிருந்தா நான் ஒரு டப்பா கலந்து கலவாண்டு இருப்பேன். இல்லையா? ஓ, ஏன்னா நான் ஏதோ வெத்தலை பாக்கு கட்டி வந்திருக்கேன், ஓரமா வச்சிரு வேடிக்கை பாத்துறேன். ராஜமாதா நன்றி. ஆஹா, மட்டன். ஏன் ராசிக்கு மட்டன் பிரியாணி வந்திருக்கிறது? இது மட்டனா? அது அது சிக்கன். ஆஹா, என் ராசிக்கு மட்டன் பிரியாணி, என் ராசிக்கு மட்டன் பிரியாணி. ஆனா அலைந்தானே, எனக்கு மட்டன், எனக்கு மட்டன், எனக்கு மட்டன், எனக்கு மட்டன். ஐயோ, எனக்கு தான் மட்டன், எனக்கு மட்டன், மட்டன். ஐயோ, யா தெரியாம போட்டுட்டியா? சிக்கன் மீனா? அது எனக்கு தான். யா தெரியாம போட்டுட்டியா? இல்லை, என்னை நான் தான் ராஜமாதா. ஐயோ ஐயோ, மட்டன் பிரியாணி கலவாடிட்டானே. ஐயோ, கை கை கைல கட்டி விடு. இப்படி போட்டு இதெல்லாம் நல்லா நினைக்கிறார்களே. இதே நான் ராணியின் மதி மறந்து விட்டேனடா. இதெல்லாம் நல்லது இல்லை மகாராணி. நல்லது இல்லையா? எழுந்திருப்போம். இல்லை வேண்டாம், நல்லது இல்லை என்றாலும் சாப்பிடுவோம். ஐயோ, நல்ல கண்டன் போயிடுச்சு. இப்போது வேற விக்கல் எடுக்கிறது. செலவுட்டி, உனக்கு என்ன பிரியாணி வந்து? எனக்கு மட்டன், என் மாசிக்கு மட்டன் பிரியாணி தான். நம்ம அது கூட மட்டன், மட்டன், மட்டன். எனக்கு எனக்கு மட்டன் வேணும். கைகளை வெட்டி விடுவே. ஆமா ஆமா, அவன் அவன் காவலுக்கு தள்ளி இத இந்த மைக்கை கீழே போட்டு உடைத்து விடுவே. மட்டன் எல்லாம் மறந்து கொண்டிருக்கீங்க பார்த்தாயா? மட்டன் பிரியாணி, மட்டன் பிரியாணி. இதுக்கே இப்படி இருக்குது. ரைத்தாவையும் இந்த சாலனாவையும் போட்டால் எப்படி இருக்கும்? மறந்தே விட்டேன். சொல்லவே கூடாது. நான் எட்டி எடுப்பதற்கு அவமானப்பட்டு தான் இங்கே. அவன் பார், சைலண்டாக போட்டு சாப்பிட்டு கொண்டிருக்கிறான். ஆஹா, அவன் ஒரு சைலண்ட் கில்லர். முதலில் கெஸ்டுக்கு வைக்க வேண்டும். சரி ஓகே, இருக்கட்டும். நீங்கள் எங்களை கூப்பிட்டு நீங்களே வைத்துக் கொள்வீர்களா? இல்ல, பிரியாணி எப்படி 100,000 வருகிறது என்று நான் பார்க்கிறேன். ராஜமாதா, நீங்கள் பிரியாணி உணவு சுவைத்துக் கொண்டிருந்தீர்கள், அதனால் வந்து ஆணியனை மெதுவாக வைக்கலாம் என்று நினைத்தேன். மெதுவாக வைப்பதற்கு இப்படி பொதுவாக வைத்தால் எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். என்ன புரியவில்லை, எதற்காக சொன்னார்? ஏண்டா இரண்டு பிரியாணிக்கும் ஒரு கேட்டை திறந்து விட்டு என்ன செய்வது? என்னடா மிக்சர் டேஸ்டாக வருகிறதே என்று பார்த்து. இது வந்து மட்டன் தானே? அது மட்டன் தான். அது மட்டன், இது மட்டமானது. எடுக்கலையா? எடுத்தது புரியவில்லை உங்களுக்கு? டேய், பிரியாணி மட்டும் இருக்கிறது, மட்டனை காணோமேடா. அதான் அவர் எடுத்து விட்டாரு. ஏய், இல்ல மட்டன் வந்து ட்ரை பண்ணேன். அட, என்னப்பா மட்டன்? அடச்சே, எனக்கு பிரியாணி வேண்டாம்டா. கலவாணி, சீ, காவலாளி மாதராஜா, நான் தருகிறேன். தேங்க் யூ. டிரைவரிடம் கேட்டு வாங்கி கொள்ளுங்க. அசிங்கமாக இல்லையா உங்களுக்கு? உன்னை நீயே டிரைவர் என்று ஒத்துக்கோ, உனக்கு அசிங்கமாக இல்லையா? அந்த உப்பா நான் அசிங்க பத்தி பேசல, அவங்க கிட்ட வாங்கி சாப்பிடுறது. மட்டன், எனக்கு ஒரு சந்தேகம். ஐயோ, சொல்லு. கொடுங்கள். எல்லா கடையிலும் பிரியாணி கொடுக்கும் விதத்தை விட இந்த கடையில் பிரியாணி கொடுப்பது சற்று வித்தியாசமா உள்ளது. ஆமா, எல்லா கடையிலும் காசு கொடுக்கணும், இது காசு கொடுக்காம சாப்பிடுகிறது. இல்லையடா, இதில் டப்பாவில் அளவாக கொண்டு கொடுக்கிறார்கள். அது என்ன கதை? அதனால்தான் இது மன்னர் பிரியாணி. அப்படியா? ஆமாம், இது வந்து
விழுப்புரத்தில் ஆரம்பித்தார்கள் இவளது இவர்களது முதல் கிளை வந்து கொண்டிருக்கிறது. ஆமாம், முதல் கிளையை விழுப்புரத்தில் ஆரம்பித்தார்கள். அனைவரும் கொடுக்கும் விதத்தை விட இவர்கள் மாற்றி கொடுக்க வேண்டும் என்று யோசித்தார்கள். அதனால் தான் இவ்வளவு இந்த மாதிரி ஒரு புது டப்பாவில் போட்டு கொடுக்கிறார்கள். இந்த ஒரு டப்பா பிரியாணி வந்து ரெண்டு பேர் சாப்பிடலாம். ஆமாம், அனைத்து இடங்களிலும் ஒரு கிலோ என்று சொல்லுவார்கள். ஆனால் இவர்கள் ஒரு கிலோ 200 கிராம் அங்க இருந்து இப்போது 2000 இங்க வந்துக்கிறேன். உண்மையில வந்து ரொம்ப இப்போ நம்ம ஒரு பைக்கில் போகிறோம், வரோம், ஒரு கவரில் வாங்கிட்டு போகிறோம், பிச்சுட்டு கீழே வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். அது மட்டும் இல்லாமல் போட்டு கொடுத்து அதில் வாங்கிப்பாரு. இங்கே வரேங்க, அவங்க வந்து இந்த பையில் வந்து போட்டு கொடுத்துட்றாங்க. அழகான ஒர்த்து துணி பையில் போட்டு கொடுத்துட்றாங்க. இல்லை சூப்பருங்க, ஒர்த்துங்க. நான் அதுதான் நான் பால் இந்த காலத்துக்கு வந்துட்டேன். சீரியஸ்லேயே அது ரொம்ப உங்களுக்கு நீங்கள் இந்த பையை வீட்டிற்கு பால் பாக்கெட் வாங்குவதற்கு கூட நீங்கள் யூஸ் செய்து கொள்ளலாம். பால் பாக்கெட் தெரியாது, உள்ளது கரம் மசாலா நிறைய ஆட் செய்திருக்கிறார்கள். ஆமா, நீங்கள் தற்சமயம் செஃப் தாமு ஆர் வெங்கடேஷ் பட் நீங்கள் தான் செஃப். நீங்கள் ஆமா, நீங்க அந்த செஃப் ஒரு பிரியாணின்னு சொன்னா நான் ஒத்துப்பேன். இது ஒரு நல்ல ஒரு இதா இருக்கு, பட்சர் மாதிரி. ஹலோ, சிக்கன் கடையில் வாங்கினீங்களா? சிக்கன் கடையில் தான் வாங்குறோம். அதுவும் சிக்கனை சிக்கன் கடையிலேயே வாங்கியிருக்கிறார்கள்.